செம்மொழி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல நாம பார்க்கக்கூடிய தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வெற்றி பெறுவதற்கு யார் தடையாக இருக்கிறார்கள், அந்த தடைகளை நாம் எப்படி தகர்த்தெறியணும் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தியானத்தின் மீது அதிகமாக ஆர்வம் கொண்ட ஒரு நபர், அவர் என்ன பண்றாரா, தன்னுடைய வீட்டுல உட்கார்ந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த சத்தங்கள் எல்லாம் தனக்கு ரொம்பவே இடையூறா இருக்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்றாருங்க. உடனே என்ன பண்றாரா, இந்த இடத்துல நமக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க கோவிலுக்கு போய் நம்ம தியானம் பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த கோவில் நிர்வாகிகள் கிட்ட போயிட்டு அனுமதி வாங்கிக்கிட்டு அந்த கோவில்ல உட்கார்ந்து அவர் வந்து தியானம் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. அப்போ அந்த கோவில் கருவறையில கடவுளுக்கு ஒரு ஊதுபத்தி ஏத்தி வச்சிருந்தாங்க. அந்த வாசனையினுடைய மனம் அவ்வளவு அருமையா இருக்கான். இந்த நபர் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ அந்த ஊதுபத்தி வாசனை அவருடைய மூக்க வந்து தொலைக்குதான். அப்போ அவருடைய மனசு என்ன யோசிக்குதான், அடடா, இந்த ஊதுபத்தி இவ்வளவு வாசனையா இருக்கே, நம்ம வீட்டுக்கு போகும்போது இந்த ஊதுபத்தி எங்க வாங்கினாங்க, எந்த கடையில வாங்கினாங்கன்னு கேட்டு நம்மளுடைய வீட்டுக்கும் கொஞ்சம் வாங்கிட்டு போயிடணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்படி இல்லனா இந்த ஊதுபத்தி வியாபாரம் கூட நம்ம ஆரம்பிச்சிடலாமே, சூப்பரா லாபம் பார்க்கலாம், அந்த அளவுக்கு இந்த ஊதுபத்தியினுடைய மனம் அவ்வளவு சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மனிதர் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த யோசனை பண்றதுலயே அவருடைய தியானம் களைஞ்சு போச்சு, அவரால சரியா தியானம் பண்ணவே முடியல. உடனே அவர் எழுந்து போயிட்டு அந்த கோவில் தர்மகர்த்தா இருப்பாரு பாத்தீங்களா, அந்த கோவில் நிர்வாகிகள் அவங்க கிட்ட சொல்றாங்க, ஐயா என்னால வந்து இங்கேயும் உட்கார்ந்து தியானம் பண்ண முடியல, நான் ஒரு விஷயத்த தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், தியானம் அப்படிங்கறது எங்க இருந்தாலும் நம்மளால பண்ண முடியும், இந்த கோவில்ல வந்துதான் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது, நான் வீட்டுல இருந்தாலும் என்னுடைய மனசை ஒருநிலைப்படுத்தினா என்னால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து வந்துட்டாருங்க. சோ இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு விஷயத்தையுமே நாம செய்து முடிக்கணும் அப்படின்னா அதற்கான தடைகள் வந்து வெளியில இருந்து வர்றது கிடையாதுங்க, நமக்குள்ள இருந்துதான் அந்த தடைகள் வருது. அதனால முதல்ல நமக்குள்ள நாமே நமக்காக போட்டுக்கிட்ட அந்த முட்டுக்கட்டைகள்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் தகர்த்தெறிந்தோம் அப்படின்னாவே நம்மளுடைய வாழ்க்கையில நாம் வெற்றி பெறுவதை யாராலும் தடுக்க முடியாதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.